வணக்கம். செய்தி சுருக்கம். விநாயகர் சதுர்த்தி கோலாகலம். கோவில்களில் குவிந்த மக்கள். விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்தன. மக்கள் அதிகாலையிலேயே கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடந்தது. திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. யானை லட்சுமிக்கு கஜ பூஜை செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கோபாலசமுத்திர கரையில் ஒரே கல்லில் அமைக்கப்பட்ட 32 அடி உயர சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. 2000 தென்னங்கன்றுகளுக்கு மத்தியில் பக்தர்களுக்கு விநாயகர் அருள் பாலித்தார். திருப்பூர் மாவட்டம் கோட்டை மாரியம்மன் கோவிலில் குபேர விநாயகர் சிலை, அரண்மனை புதூரில் வில் அம்புடன் கூடிய ராமவதார விநாயகர் சிலை, காய்கறி மார்க்கெட் பகுதியில் 18 அடி உயர கஜராஜ விநாயகர் சிலை ஆகியவற்றிற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கோவை புளியங்குளத்தில் முந்தி விநாயகர் சிலைக்கு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் சன்னதி தெருவில் ஏலேலசிங்க விநாயகர் கோவில் கருவறை 15 லட்சம் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் நடந்தது. ரூபாய் நோட்டு அலங்காரத்தில் அருள் பாலித்த விநாயகரை பக்தர்கள் பயபக்தியுடன் வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் 11 அடி உயர விநாயகர் சிலைக்கு மலர் தூவி பழங்கள் உள்ளிட்டவைகளை படையலிட்டு பக்தர்கள் வழிபாடு செய்தனர். புதுச்சேரியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு அபிஷேகம் நடந்தது. வெளிநாட்டவர்கள் உட்பட திரளான பக்தர்கள் விடியற்காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசனம் செய்தனர். மலைக்கோட்டை விநாயகருக்கு 150 கிலோ கொழுக்கட்டை படையல். திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாணிக்க விநாயகருக்கும் உச்சி விநாயகருக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மாணிக்க விநாயகர் சன்னதியில் 75 கிலோ, உச்சி விநாயகர் சன்னதியில் 75 கிலோ என 150 கிலோ எடையில் கொழுக்கட்டை படையலிடப்பட்டது. மெகா சைஸ் கொழுக்கட்டையை தோளில் சுமந்து படையலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. கோவிட் தொற்றால் 2 வருடங்களுக்கு பிறகு பக்தர்களை அனுமதித்து மலைக்கோட்டை கோவிலில் விநாயகர் சதுர்த்தி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. திருச்சியின் அடையாளமாக விளங்கும் மலைக்கோட்டையின் உச்சியில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் உச்சி பிள்ளையாருக்கும் கீழே அருள்பாலித்து கொண்டிருக்கும் மாணிக்க விநாயகருக்கும் இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பான திருவிழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. காலையில் 4 மணி அளவில் கணபதி ஹோமத்துடன் இந்த திருவிழா தொடங்கி தொடர்ந்து கஜபூஜை நடைபெற்றது. அப்புறம் உச்சிப்பிள்ளையாருக்கும் மாணிக்க விநாயகருக்கும் சிறப்பான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு இப்போது பெரிய கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்யப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகள் கொரோனா தொற்று காரணமாக பக்தர்கள் பங்கேற்க இயலாத சூழ்நிலை இருந்தது. தற்போது அரசால் பெருமளவு விலக்கிக் கொள்ளப்பட்ட சூழ்நிலையில் பெருமளவு பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்த்து அதற்கு தக்கன குடிநீர் வசதி அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று ஆரம்பித்து திருவிழா 13/9/22 அன்று ஏகதின லட்சார்த்தியுடன் நிறைவு பெற உள்ளது. தினமும் மதியம் 2 மணிக்கு அலங்காரங்கள் மாணிக்க விநாயகருக்கு செய்யப்பட்டு 4 மணி அளவில் பக்தர்களுக்கு வெவ்வேறு தர்பார் கணபதி, ராஜகணபதி உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்களில் காட்சி தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும். அதுவும் தினமும் இன்றைக்கி ஒரு நாள் கிடையாது விநாயகர் சதுர்த்தி, அதுக்கு அடுத்த நாள்லேருந்து 13ஆம் தேதி முடிய தினமும் இன்னிசை கச்சேரி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மாணிக்க விநாயகர் உற்சவர் புறப்பாடு நடைபெறும். இது மாதிரி எல்லா ஏற்பாடும் செஞ்சுருக்கும். பாப்பா இப்போ தான் பிறந்தது. பாப்பா பிறந்த மொதல் வருஷம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியில் இந்த கோயிலுக்கு வருது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். கரோனா இருந்ததுனால பார்த்திங்கன்னா எங்கேயுமே வெளியில் போக முடியாமல் இருந்தது. இப்போது இங்கே நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. சாமி தரிசனம் நல்லபடியாக நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இந்த கொழுக்கட்டை இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த எடுத்துகிட்டு வந்த ஏற்பாடே பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. விநாயகர் பெருமானின் அருள் எப்போதும் நம் மீது பொழியட்டும்.
விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி திருநாளில் கருணை மற்றும் சகோதரத்துவம் மேலோங்கட்டும். தடைகளை போக்கி வேண்டுதலை நிறைவேற்றும் விநாயகரை நாம் எப்போதும் வணங்குகிறோம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகர் பெருமானின் அருள் எப்போதும் நம் மீது பொழியட்டும் என மோடி கூறியுள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், விநாயகர் பெருமானை போற்றி வழிபடும் விநாயகர் சதுர்த்தி நாளில் அறிவு, கல்வி, செல்வம், ஆரோக்கியம் கிடைக்கட்டும் என கூறியுள்ளார். இந்து முன்னணி கொடி அகற்றம், போலீசை கண்டித்து போராட்டம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருப்பூர் அவினாசி சாலையில் இந்து முன்னணி கொடிகள் கட்டப்பட்டிருந்தது. நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவற்றை அப்புறப்படுத்தினர். கொடிகள் அகற்றப்பட்டதை கண்டித்து இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த செல்வராஜ், மணிகண்டன் ஆகியோர் 20 அடி உயர விளம்பர பேனர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடிகளை திரும்ப ஒப்படைப்பதாக போலீசார் அளித்த உறுதிமொழியை ஏற்று இருவரும் போராட்டத்தை கைவிட்டு கீழே இறங்கினர். இந்த சம்பவத்தால் திருப்பூரில் பரபரப்பு ஏற்பட்டது. 150,000 சிலைகள், இந்து முன்னணி ஏற்பாடு. இந்து முன்னணி சார்பில் தமிழகம் முழுவதும் 150,000 விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள விநாயகர் சிலைகளுக்கு 3 கால பூஜை, மக்களுக்கு அன்னதானம் உட்பட பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள விநாயகர்கள் அந்தந்த இடங்களுக்கு நேற்று மாலை கொண்டு சேர்க்கப்பட்டது. இதுபற்றி இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் கூறுகையில், சென்னையில் 10,000, கோவையில் 6,000, திருப்பூரில் 5,000 என தமிழகம் முழுவதும் 150,000 சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன என்றார். திருப்பூரில் நடக்கும் விஜர்சன பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கோவையில் ஹெச் ராஜா பேசுகின்றனர் என தெரிவித்தார். தலைவர்கள் வாழ்த்து, ஸ்டாலின் அமைதி. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கவர்னர் ரவி, அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள், முஸ்லிம் அமைப்புகளின் தலைவர்கள் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். முதல்வர் ஸ்டாலின் வழக்கம் போல வாழ்த்து தெரிவிக்கவில்லை. ஹிந்து பண்டிகைகளுக்கு மட்டும் முதல்வர் வாழ்த்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என தொடர்ந்து சர்ச்சை கிளம்பும் நிலையில், விநாயகர் சதுர்த்திக்கும் தன் நிலைப்பாட்டை ஸ்டாலின் தொடர்ந்தார். மயக்க பிஸ்கெட் கொடுத்து ரயில் பயணிகளிடம் திருட்டு. திருப்பூர் ரயில் நிலைய பார்சல் அலுவலகம் அருகே சந்தேகத்துக்குரிய முறையில் சுற்றித் திரிந்த 27 வயது சல்மான், 25 வயது மன்வர் ஆலம், 32 வயது முகமது ஆசாத், 31 வயது அப்துல்லா, 31 வயது மஹ்மூத் ஆலம் ஆகிய 5 பேரை ரயில்வே போலீசார் விசாரித்தனர். 5 பேரும் பீகாரில் உள்ள ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். திருப்பூர் சூர்யா காலனியில் தங்கி வணிக நிறுவனங்களில் வேலை செய்து வந்தனர். ரயில் நிலையத்திற்கு வரும் வடமாநிலத்தவரிடம் நைசாக பேசி மயக்க பிஸ்கெட் கொடுத்து நகை, பணம், செல்போனை கொள்ளையடித்து வந்தனர் என விசாரணையில் தெரியவந்தது. சில பயணிகளிடம் மயக்க பிஸ்கெட் கொடுத்து திருடியதை சிசிடிவி வீடியோ மூலம் உறுதி செய்த ரயில்வே போலீசார் 5 பேரையும் கைது செய்தனர். திருடிய பணத்தில் அவர்கள் உல்லாசமாக வாழ்ந்துள்ளனர். மயக்க பிஸ்கெட் கொடுத்து திருடப்பட்ட 30 செல்போன்கள், 10,000 ரூபாய் பணம் மற்றும் மயக்க மருந்து கலந்த பிஸ்கெட்டுகள் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினர். 5 பேரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாஸ்க் அணியாவிட்டால் ஏர்போர்ட்டில் தடை. சென்னை ஏர்போர்ட் வரும் அனைவரும் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும் என ஏர்போர்ட் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. விமான பயணிகள், வழியனுப்ப வருபவர்கள், விமான நிலைய ஊழியர்கள் என அனைவரும் கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும். மாஸ்க் அணியாவிட்டால் ஏர்போர்ட் உள்ளே நுழைய அனுமதி இல்லை. பயண நேரத்தின் போதும் வாய் மூக்கு மூடியிருக்குமாறு மாஸ்க் முறையாக அணிந்திருக்க வேண்டும். சில பயணிகளுக்கு முகக்கவசம் அணிவதால் சுவாச கோளாறுகள் ஏற்படலாம். அத்தகைய பயணிகள் முறையான அனுமதி பெற்று மாஸ்க் அணிவதில் விலக்கு பெற்றுக் கொள்ளலாம். மாஸ்க் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். கோவிட் பாதுகாப்பு விதிமுறைகள் தண்டனை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. டிரைவர் மது குடித்ததால் பஸ் கவிழ்ந்து இளைஞர் பலி. சென்னையிலிருந்து தென்காசி நோக்கி 31 பயணிகளுடன் ஆம்னி பஸ் புறப்பட்டது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மணிகண்டம் பகுதியில் அதிவேகமாக சென்றபோது பஸ் கவிழ்ந்தது. தென்காசியைச் சேர்ந்த 19 வயது இளைஞர் சக்திவேல் கால் துண்டாகி இறந்தார். காயமடைந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் திருச்சி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். பஸ் டிரைவர் மதுபோதையில் இருந்ததாக பயணிகள் தெரிவித்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிந்த போலீசார் தப்பியோடிய டிரைவரை தேடுகின்றனர். கும்பகரை அருவியில் குளிக்க தடை. தேனி மாவட்டம் கும்பகரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்றிரவு பெய்த கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் நீர்வரத்து குறையும் வரை சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் தடை விதிக்கப்படுவதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனா்.